எங்க இருந்து வரும்? இன்னத்துக்கு வந்திருக்கணுமே. இவ்வளோ டைம் ஆகாத என்ன மாலை பார்த்துட்டு இருக்கான்? ஆ, சூரியன். ஹலோ, என்ன ஒரு வேலை இல்லையா? மொட்டை மாடிட்டு வந்து என்ன காக்கா வேண்டிட்டு இருக்கீங்க? காக்காலடா மூக்கா, எனக்கு ஒரு டெலிவரி ஒன்று வரணுங்க, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். இன்னாரத்துக்கு வரணும், டைம் ஆகல. மெண்டல் நினைக்கிறேன், டெலிவரினா கீழே போய் பாருங்க. வந்துச்சான் பாருங்க. என்ன கிளம்ப வணக்கம் ப்ரோஸ். இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் சேல் போயிட்டுருக்கு. இப்போ செப்டம்பர் 26th வர அக்டோபர் 27th வரைக்குமே இந்த சேல் போகுது. ரேசரில் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60% வரைக்கும் இவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. குறிப்பாக எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னலாக 10% 1500 வரைக்குமே இந்த ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். இப்போ நமக்கு ரேசர் வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் கீப்பர் நமக்கு அமைச்சிருக்காங்க, பார்த்தலாமாங்க. அப்படி என்ன எக்ஸ்பென்சிவ் இந்த ரேசர் பிளாக் விடோ V4 ப்ரோங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரிச்சு பார்த்துடுவோம் ப்ரோ. முத முக்கியமான விஷயம் இந்த கீபோர்டு தான், இதை இங்கே வச்சிடறேன். ஆமாம், இதோ அதை விட எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மேனுவல் புக்கு கூட ப்ரோ. ஸ்டிக்கர்ஸ் ப்ரோ, ரேசருடைய லாகோ புரிஞ்சு ஒரு ஸ்டிக்கர் எடுத்து விருப்பப்பட்டவர்கள் எடுத்து ஏதாவது இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரோ, ரெண்டு டைப் A, 2 டைப் C கேபிள் இருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு அழுத்துறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இது என்னோடய பல நாள் கனவு. இந்த இடத்துல வந்து நான் இதை அப்படியே சாஞ்சிக்கிட்டே அமுக்கணுங்கிறது உண்மைதான். எங்க எனக்கு அது கனவு இல்லை, ஆனால் இதை பார்த்த வாட்டி எனக்கும் அழுத்தணும் போல இருக்கு. எடுக்கிறது வாங்கி அமுக்கி பார்க்குறீங்களா? இந்த இல்லைங்க, 2-3 அழுத்த முடியாது. ஆஹா, ப்ரோ தலைவாணியோட பெஸ்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கூப்பிடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஃபியூச்சர்ஸ் என்னங்கிறது பார்க்கணும்ல, பார்த்துடலாம். ப்ரோஸ், இந்த கீபோர்டில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கான பட்டன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா. முதல்ல பட்டன்ஸ் செஞ்சுக்கலாம், அப்புறம் ஃபியூச்சர்ஸ் அப்படியே லிஸ்ட்டாக ஒன்று ஆர்டராக பார்த்துக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபென்சர் ரோலர் இருக்குது. பரவாயில்ல, நல்லா உருட்டுறையிலே உங்களுக்கு முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 மீடியா கீஸ் இருக்குது. ப்ரோ ஒரு குயிக் டிப் சொல்கிறேன், டக்குன்னு பாஸ் பண்ணிக்கலாம், டக்குன்னு ப்ளே பண்ணிக்கலாம். படம் பார்க்குறது சொல்லிட்டு இருக்கான், திருத்தவே முடியாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கமாண்ட் டயல் இருக்குது. அது ஏகப்பட்ட அம்சம் இருக்குது. ஆமாம், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 டெடிக்கேட்டட் மேக்ரோ கீஸ் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி 3 மேக்ரோ கீஸ் இருக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 2 USB-C டைப் கொடுத்துருக்காங்க. அப்படியே கமுத்தி போட்டோம்னா அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே MB நீங்கள் பண்ண தேவையில்லை. மேக்னெட்டிக் ப்ளஷ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சுருக்கினா அப்படியே 6GB லைட் வரும். அது 6GB லைட் பக்காவாக இருக்கும் ப்ரோ. சுருங்க நோட்டி என்ன மேஜிக் மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் டெப்தாக பார்த்தலாமா ப்ரோஸ்? கீபோர்டை கண்டுபிடிச்சாச்சு. இந்த பிளாக் விடோ V4 ப்ரோ கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ சிஸ்டில் ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு. இதில் பில்டின் சவுண்ட் டேப்னர்ஸ்லாம் இருக்குது ப்ரோ. அதனால் நம்ம டைப் பண்ணும்போது ஸ்மூத்தராகவும் குயிக்கராகவும் இருக்கும். அதே மாதிரி அந்தளவுக்கு நாய்ஸும் வராது. இதில் வந்து டபுள் ஷாட் ABS கீ கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் லேயர் மோல்டிங் பண்ணனால நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் போகாது. அப்போ என்ன மொரட்டடி அடித்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தலாமா? அடிச்சு பார்த்த வேண்டியதான். நாங்கள் ஏதோ ரேண்டமாக குத்திட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை, தப்பு. நாங்கள் ஒரு கலை படைப்பை படிச்சிருக்கோம், ஒரு ஆர்டே பண்ணியிருக்கோம். அதோ பாருங்க. இப்போ
இந்த ஆட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பத்துக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லெதரைட் ரிஸ்ட் ரெஸ்ட் ஃப்ரேன்ஸ், உண்மையுமே செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம கைக்கு. அது கூட இதில் வந்து ரேசர் குரோமோட ஆர்ஜிபி லைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த கீபோர்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு, இது அப்படியே இந்த ரிஸ்ட் ரெஸ்ட் கூட ஜாயின்ட் ஆகும் பாருங்க. கனெக்ட் மட்டும் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்க மூணு பக்கமும் இப்போ லைட் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோஸ் இந்த டாப் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ரோலர் இருக்கு. இது என்னன்னா வால்யூமை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், அதான் இதோட யூஸ். இந்த இடத்துல நாலு மீடியா பட்டன்ஸ் இருக்கு. முதல் பட்டன் எதுக்குன்னா பேக்வேர்ட் பட்டன், ஏதாவது நீங்க தாண்டி போயிடுச்சுன்னா நீங்க ஓட்டி அந்த வீடியோ பாத்துக்கலாம். இந்த இடத்துல பிளே ஸ்டாப் பட்டன் இருக்கு. ரெண்டாவதா மூணாவதா இருக்குது ஃபார்வர்ட் பட்டன். கடைசி தான் ரொம்ப முக்கியமான, ஏதாவது பணம் வந்துட்டு இருக்கு யாராவது வந்துட்டோம்னா டக்குனு மியூட் அழுத்திடலாம். இப்போ கமாண்ட் டயல்ஸ் இருக்கு பாத்தீங்களா ப்ரோ. இது இதோட டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கலர் வருதுன்னு பார்த்துருவோம். க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கீபோர்ட்ஸ் இருக்கிற கலர் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம பிரைட் பண்ணிக்கலாம் லோ பண்ணிக்கலாம், இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த இதோட வேலை. அடுத்து நமக்கு ரெட்டு, ரெட்டு வந்து எதுக்கு, ஜூம் ஜூம் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இதை நம்ம ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஜூம் இன் ஜூம் அவுட் வந்துடும். அடுத்து ப்ளூ, ப்ளூ வந்து சுவிட்ச் ஆப்ஸ், நம்ம இந்த ஆப்லேருந்து அந்த ஆப் போகணும், மவுஸே அவன்டா தூக்கி போய் வைக்கிறதுங்கிறப்பெல்லாம் நம்ம அதை ஸ்க்ரோல் பண்ணி ஈஸியாக போய்க்கலாம். எல்லோ, எல்லோ கலர் வந்து எதுக்குன்னா நம்ம இந்த எடிட்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ட்ராக்ஸ் டக்குன்னு ஃபார்வர்டு அந்த ஃப்ரண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் ஆகும், இப்போ யூடியூப் வீடியோஸ்க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இதில் இவ்வளோ மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் கஸ்டமைசேஷன் நிறையா பண்ணணுன்னா நீங்கள் ரேசர் சினாப்சிஸ் ஆப்பில் வந்து இன்னும் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரோஸ் இங்கே அஞ்சு டெடிக்கேட்டட் மேக்ரோ கேஸ் இருக்குல்ல, இது எதுக்குன்னா நிறையா முறை பட்டனை தட்டுறது, நிறையா முறை மவுஸை கிளிக் பண்ணுறது மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு கிளிக்கில் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு கஸ்டமைசபிள் மேக்ரோ கீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கேம் பார். அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாஸ்க் வியூ, நம்ம கம்ப்யூட்டர் என்னென்ன ஆப்ஸ்லாம் ஓப்பன் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு காமிச்சிடும். அப்புறம் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து யூஎஸ்பி போட்டிருக்கு, அது வந்து இந்த கீபோர்டை வந்து பவர் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரெண்டு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம யூஎஸ்பி ஃப்ளாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பெருசாக இல்லை, ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6 degrees அப்புறம் 9 degrees வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ப்ரோஸ் இந்த கீபோர்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இதை நாங்கள் லைவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், யார்ட்டுமே சொல்லாமல். இதில் என்னென்ன எங்களுக்கு யூஸ் ஆனிச்சுங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த ரிஸ்ட் ரெஸ்ட் இருக்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சத்தம் இல்லை, டொக்க 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 டொக்கன்னு இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறம் ஏதாவது குறைகள் உங்களுக்கு தெரியுதா? அதான் பாருங்க, நிறைய சொல்லிட்டு குறை குறை எனக்கு இருந்துச்சுன்னா, இவன் ஒரு வாட்டி இதை யூஸ் பண்ணும்போது இந்த பட்டன் இருக்குல்ல, இதை நவுத்த முதல்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை இங்கே இருக்க அந்த எக்ஸ்பாக்ஸ் கேம் பாரு இதெல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து பெருசாக நவுத்த மாட்டேன் அப்படியே தான் இருக்கும்னா பிரச்சனை இல்லை. இவன் அடிக்கடி ஏதாவது நம்ம பண்ணும்போது இது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொன்று எனக்கு பட்டது என்னென்னா இந்த கீபோர்டுடைய விலை, அதுதான் ப்ரோஸ். மற்றபடி இந்த கீபோர்டு வந்து நல்ல கீபோர்டு, கண்டிப்பாக நல்ல கீபோர்டு தான். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு வந்து இந்த ரேசர் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.